வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இன்றைக்கி நாம் நீங்கள் ஓயோவில் ரூம் புக் பண்ணீங்க அப்படின்னா எதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபை உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடலாம், இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். ரீசன் நம்பர் ஒன், உங்களுடைய வயசு 18 முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கு ஐடி கார்டு கேட்கப்படுறதா சொல்லப்படுது. காரணம், உங்களுக்கு 18 வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கார்டியன் இல்லைன்னா உங்களுடைய அப்பா அம்மா கூட மட்டும்தான் நீங்கள் ஒரு ரூம் எடுக்க முடியும். இந்த ரீசனுக்காக தான் உங்களுடைய ஐடி கார்டு கேட்கப்படுறதா முதல் ரீசன் சொல்லப்படுது. நம்பர் 2, நீங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கும் பொழுது உங்களால் மற்றவங்களுக்கு ஏதோ ஆகிட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஆகிட்டாலோ யார் எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வாங்கப்படுறதா நிறைய ஹோட்டல்ஸோட பாலிசியில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய கிரிமினல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரிமினல் இன்சிடென்ட்டை பண்ணிவிட்டு அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுற லொக்கேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹோட்டல்ஸாக தான் இருக்கும். இன்கேஸ் ஐடி ப்ரூஃப் எதுவுமே வாங்கலை அப்படின்னா அவங்க ஈஸியாக ஸ்டே பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபாக அவங்க வாங்கி வைக்கும் பொழுது அவங்கள ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஈஸியான ஒரு வழியாக இருக்கும். நம்பர் 4, லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்யர்மெண்ட். எல்லா ஹோட்டல்லையும் கண்டிப்பாக அவங்க ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ அவங்களுடைய கெஸ்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷனை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது லோக்கல் கவர்மெண்ட்டோட ரெக்யர்மெண்ட். ரீசன் என்ன அப்படின்னா, நியரஸ்டில் ஏதாவது க்ரைம் இல்லை இன்சிடென்ட் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு ஹோட்டல்ஸோட டேட்டாவை கேட்டாங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் கம்பல்சரியாக அந்த டேட்டாவை கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணி தான் ஆகணும். ரீசன் நம்பர் 5, ஹோட்டல்ஸில் தவறான தொழில்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரியான தவறான தொழில்களை தடுக்கிறதுக்கும் போலீஸ் சைடில் இருந்து கூட பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி அப்படின்னு சொல்லப்படுது. ரீசன், உண்மையாகவே விசிட்டர் தான் தங்குறாங்களா இல்லை லோக்கலில் இருக்கிறவங்க அந்த ஹோட்டலை ஏதாவது தவறான தொழிலுக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கும் இந்த கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவுசெய்து உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி கொடுக்கும் பொழுது உண்மையான ஐடியா கொடுங்க, போலியான ஐடியா கொடுக்காதீங்க. காரணம், வேறு ஏதாவது ஒரு க்ரைம் இன்சிடென்ட் நடந்து அது உங்கள் மேலே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதனாலேயே நிறைய ஹோட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆதார் கார்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம், ஆதார் கார்டை வெரிஃபிகேஷனை ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இந்தியாவில் நீங்கள் 18 வயது கம்ப்ளீட் ஆகியிருந்தாவே போதும் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு ஹோட்டலில் தனியாரை எடுத்து இருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. அதுக்காக நீங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், நம்மளுடைய ஐடி ப்ரூஃபை காவல்துறைக்கு ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்னா காவல்துறைக்கு முழு அதிகாரம் உண்டு. காரணம், விசாரணைக்காக அவங்க என்ன டேட்டா கேட்குறாங்களோ ஹோட்டல் நிர்வாகத்திடமிருந்து ஹோட்டல் நிர்வாகமும் கொடுத்து தான் ஆகணும். நான் தரமாட்டேன் அப்படின்னு மறுக்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.